ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு காலையில 11 மணிக்கு அங்க பிரதர்ஷனத்துக்கான டிக்கெட் வந்து ஓபன் ஆக போகுது. இந்த டிக்கெட்டை புக் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 5 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்களும் டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் அப்படின்றது நீங்கள் எந்த வகையான தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அங்க பிரதர்ஷனத்துக்கு மட்டும் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் 300 ரூபா தரிசனம் ஒரு 6 பேத்துக்கு புக் பண்ணணும், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, உங்களோட மொபைலில் நீங்கள் ஒரு நார்மல் மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஃபோனில் வந்து ஒவ்வொரு மாதிரி செட்டப் இருக்கும், ஆனால் எல்லாமே வந்து சேம் தான். நார்மல் மெசேஜில் இந்த என்டர் மெசேஜ் பாக்ஸில் போயிட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் நமக்கு வந்து இருக்கும். இந்த 3 டாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நோட் போர்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, நோட் பேட் மாதிரி. அந்த பேடை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் அந்த மாதிரி இல்லைனா இந்த கிளிப் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படின்றத பாருங்கள். அது இருந்துச்சுன்னா இந்த பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனேபிள் அப்படின்ற பட்டனை நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேர்ன் ஆன் வந்து பண்ணிக்கணும். பக்கத்துலேயே பென் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் வரும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆட் அ நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நேம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நேம் டைப் பண்ணிவிட்டு சர்வ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிக்கும். அதே போல் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஏஜ், திரும்பியும் நம்ம ப்ளஸ் அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் இல்லைனா உங்களோட ஏஜ் கூட இதில் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் என்டர் பண்ணிவிட்டு சர்வ் கொடுத்தீங்கன்னா சர்வ் ஆயிரும். அதே போல் நீங்கள் இந்த பென் ஐக்கான கிளிக் பண்ணி திரும்பியும் ப்ளஸ் கொடுத்துட்டு உங்களோட ஐடி ப்ரூஃப் நம்பரை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிங்கன்னா அது வந்து சர்வ் கொடுத்தீங்கன்னா சர்வ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம புக்கிங்க்கு வந்து சிட்டி தேவைப்படும், அண்ட் வந்து இமெயில் ஐடி கேட்பாங்க, மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதையுமே இதில் நீங்கள் என்டர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி புக்கிங் டைமில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நான் டிடிடியோட வெப்சைட்லேயே போயிட்டு உங்களுக்கு பண்ணி காட்டலாம். இல்லைனா நான் என்கிட்ட ஆப் இருக்குது. ஸோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த காப்பி பேஸ்ட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் அதில் போயிட்டு தான் நம்ம வந்து என்டர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து இந்த பிளிக்ரீம் நேம் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை, இந்த கிளிப்போர்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நேம் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்டர் பண்ணிட்டீங்கன்னா நேம் வந்து என்டர் ஆயிடும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் டைப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த பாக்ஸை நீங்கள் டேப் பண்ணிவிட்டு கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா நம்பர் வந்து என்டர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த காப்பி பேஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணுறது. ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் ஆகும். எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் சர்வ் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்பாக இருக்குது. நம்பர் 2, ரெண்டாவதாக இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஷார்ப்பாக வந்து 11 மணிக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் முன்னாடியே ஆக்டிவேஷன் லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி லிங்க் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்க முடிஞ்சால் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு மாதங்களில் அந்த மாதிரி லிங்க் கொடுக்குறதில்ல, சில மாதங்களில் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. லாஸ்ட் மந்த்து கூட லிங்க் முன்னாடியே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கிளிக் இயர் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி வெயிட் பண்ணுறது ரொம்பவே புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாகவும் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது வந்து ஒவ்வொரு மாதமும் அப்டேட் ஆகக்கூடிய விஷயத்த பொறுத்து தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்க்கும்போது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாகின் பண்ணிவிட்டு ஷார்ப் டைம் வரும்போது உங்கள் டேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டா ஓப்பன் ஆகிறதுக்கு மேலேயே ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பேஜை எக்காரணத்தை கொண்டும் ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. 3rd one, என்ன அப்படின்னா, சப்போஸ் நமக்கு அந்த மாதிரி ஆக்டிவேஷன் லிங்க் வந்து கிடைக்கல அப்படின்னா ஒரு டேப் இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட டேப்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட லேப்டாப் இல்லைன்னா வந்து கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதுலேயும் வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மொபைல் இருக்குன்னா 2 மொபைல்லையும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஷார்ப்பாக அந்த டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் வர்ச்சுவல் கியூ கம்மியாக கிடைக்குதோ அதில் வந்து லாகின் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஷார்ப்பாக டைம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பேஜை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு லிங்க் வந்து கிடச்சிரும். உடனே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேஜஸ், ஸோ நம்ம நிறைய பேஜ் ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் எந்த பேஜில் நமக்கு வர்ச்சுவல் க்யூ கம்மியாக இருக்குமோ அந்த டேப்பில் நம்ம லாகின் பண்ணுறதும் இன்னும் நம்ம ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா 2 நிமிஷத்துலேயே புக்கிங் வந்து தீந்துடும் இல்லையா. ஸோ அதனால இந்த விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த புக்கிங்ல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள லாகின் ஆகுறோம் அப்படின்ற விஷயம் தான். அதாவது 11 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்னா ஒரு 15 to 20 minutes முன்னாடியே கொஞ்சம் வெயிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ நம்ம வந்து நார்மலா இருப்போம். ஸோ லாஸ்ட் டைம்ல வந்தோம் அப்படின்னா லேட் ஆயிடுச்சு, கிடைக்கணும் அப்படின்ற எல்லா பதட்டமே நமக்கு வந்து இருக்கும். ஸோ பதட்டம் இல்லாம புக் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது நம்மளால இன்னும் ஃபாஸ்டா வந்து புக் பண்ண முடியும். இந்த சேம் புக்கிங் டெக்னிக்கை வந்து நீங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல இருந்து வேற எந்த டிக்கெட்டுக்குமே நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஃபாஸ்டா நிதானமா பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல வந்து இந்த டேட்ல மட்டும்தான் எனக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்க பிரதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு புக் பண்ண போகும்போது ஆல்ரெடி வேறொருத்தவங்க புக் பண்ணிருக்காங்க அப்படின்ற எரர் வரும். அப்ப நம்ம திரும்ப போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டே ஃபுல்லாவே பிளாக் ஆயிருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த நாட்கள் அவைலபிள் இருக்கிறத கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் கூட டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா இருக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். புக்கிங் ஃபீல்டில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட நேமு, ஏஜு, ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி நம்பர், அதே மாதிரி சிட்டி, ஸ்டேட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 எல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, நான் அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகும்போது புக்கிங் எல்லாமே முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கண்டிப்பாக புக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டார் மார்க்ல இருக்கக்கூடிய ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அது மட்டும் தான் ஃபில் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த காப்பி பேஸ்ட் மெத்தடை நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட சிட்டியோட நேமை டைப் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இதெல்லாமே நீங்க டைப் பண்ணி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணிட்டாலே போதுமானது. டைப் பண்றதுக்கான டைமும் நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் வந்து அங்க பிரச்சனை டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கிங் வந்து 3 நிமிஷம் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். இப்போ மார்ச் மாசத்துக்கும் சேர்த்து ஓபன் பண்றாங்க அப்படின்னு போது கண்டிப்பா நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணீங்க, ஆல் தி பெஸ்ட். டிக்கெட் கிடைக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சது அப்படின்னா நாளைக்கு போடக்கூடிய வீடியோஸ்ல மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.